ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் நம்ம ஸ்ரோஜ் சேனல் எல்லோருக்கும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் எல்லாரும் நல்லாயிருக்கும்னு கடல் வேண்டிக்கிறேன் நீ நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆக்டிவிட்டியை பண்ணணும்னு சொல்லி சில டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸை நம்ம இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வீட்டில் இருந்து தான் நம்ம சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறோம் ஸோ அந்த வகையில் நம்ம நிறையா ஸ்ட்ரெஸ் அந்த டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது பற்றி தான் இந்த டிப்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்குலாம் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நான் போட போட வீடியோஸ் எல்லாம் ஃப்ரீக்குவெண்ட்டு ரீச் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளால் சொன்ன மாதிரி ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து நம்ம இருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நம்ம பர்சனல் ஒர்க் ஆஸ் அஸ் அஃபிஷியல் ஒர்க் ரெண்டையுமே பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ இது எப்படி நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம எப்படி வந்து டேக்கிள் பண்ணலாம்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த வகையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னா பிளான் யூர் டே நம்ம காலையில் வேக்கப் பண்ணுற இருந்து காலையில் எந்திக்கிற இருந்து நைட் படுக்கிற டைமிங் வரைக்கும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணணும் நம்ம எப்படி ஆஃபீஸ் போகும்போது காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சி எத்தனை மணிக்கு சாப்பிடணும் எத்தனை மணிக்கு குளிக்கணும் எத்தனை மணிக்கு நம்ம ட்ராவலிங்கில் இருக்கணும் எப்போ ரீச் ஆகணும் நம்ம கரெக்டாக பிளான் போட்டோமோ அதே மாதிரி வீட்டில் ஒர்க் பண்ணும்போதுமே நம்ம கரெக்டாக பிளான் பண்ணணும் காலையில் எந்திக்கிறது நம்ம அந்தளவுக்கு எக்ஸாக்டாக எந்திக்க முடியல கூட கொஞ்சம் குஷினி கூட எந்திக்கலாம் அதுக்குன்னு நம்ம வந்து ஒம்போ பத்து மணிக்கு எந்தோம்னா நம்ம ஸ்டாப் பண்ணுற ஒர்க் ஆஸ் யூஷுவல் டிலே ஆச்சுன்னா நம்ம முடிக்கிற ஒர்க்கும் டிலே ஆகும் அதுக்கு தேவையில்லாமல் அன்னசரியாக ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும் ஸோ இந்த பாயிண்ட் நம்ம பார்த்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை கொயிட் அண்ட் ப்ரைவேட் பிளேஸ் டு ஒர்க்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடம் கொஞ்சம் கொயிட்டாகவும் இருக்கணும் நமக்கு ப்ரைவேட்டாகவும் இருக்கணும் அது வந்து நம்ம செப்பரேட் ஃப்ரம் அதர் பீப்புள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க இருக்காங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களேருந்து கொஞ்சம் நம்ம தனிமையாக இருந்தால் மட்டும் நம்ம வேலைகளை நம்ம கரெக்டாக செய்ய முடியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம குழந்தைங்கள நம்ம ஸ்பவுஸ் ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு நம்ம சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி டைமிங் எடுத்துகிட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகாது அடுத்து பார்த்தீங்கன்னா குட் இன்டர்நெட் அண்ட் ஒய்ஃபை ஃபெசிலிட்டி ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்னா லேப்டாப் முக்கியம் அதை விட முக்கியம் வந்து நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இன்டர்நெட் கனெக்ஷன் நமக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்டர்நெட் நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கணும் அது இல்லாமல் ஒய்ஃபை ரூட்ரு இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு இல்லை மொபைல் டேட்டா வச்சுருக்கீங்கன்னா மொபைல் டேட்டா அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பீட் உங்களுக்கு கொடுக்கணும் நீ பண்ண போகிற வேலைக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம நிறைய டைம் ஃபேஸ் பண்ணியிருப்போம் நிறைய டைம் வந்து பவர் கட் ஆகுது பவர் கட் ஆகிடுச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த லேப்டாப் சார்ஜ் இருக்கிற வரைக்கும் நம்ம மொபைல் டேட்டாவில் இன்டர்னெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளோட ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம ஒர்க்கு கண்டினியூ பண்ணலாம் லேப்டாப் சார்ஜ் இருக்கிற வரைக்கும் எதை இம்பார்ட்டன் மீட்டிங்ஸ் இருக்குன்னா நம்ம மீட்டிங்கும் கூட நம்ம ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் அந்த மீட்டிங்கை முடிச்சிடலாம் அது தேவையில்லாமல் இல்லாமல் அன்னசெசரி கொடுக்கும் நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும் இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு நம்ம ரிப்போர்ட்டிங் பர்சென்ட்டை சொல்லணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம் நம்ம மொபைல் மொபைல் டேட்டா நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ஸோ இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அடுத்து வந்து பிஃபோர் ஸ்டார்டிங் எ ஒர்க் ஹாவ் அ காஃபி ஆர் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து ஒர்க்கு கலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம வந்து காஃபியோ டீ எடுத்துகிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம உட்காந்து கொஞ்சம் எனர்ஜிட்டு வேலை செய்யலாம் வேலை செய்யறதுக்கும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்கும் இது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீட்டிங் எதாவது அந்த பர்டிகுலர்டேல மீட்டிங் இருக்குது நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ப்ரோ ஆக்டிவாக நம்ம ஒரு ஸ்டிக்கின் நோட்டோ இல்லை பிரச்சனை ரிமைண்டர் நமக்கு வச்சுட்டோம்னா நம்ம அந்த மீட்டிங் டைமில் கரெக்டாக நம்ம அந்த டெஸ்ட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் சப்போஸ் நம்ம திடீர்னு நம்ம பர்சனல் ஒர்க் ஏதோ ஒரு கடைக்கு போகணும் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த டைம் வந்து நான் எஸ் ஹியூமன் பீங் நம்ம மறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா இட் அப்வியஸ்லி நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கிடைப்பணும் ஐயோ கடைக்கு வந்துடும் கடைக்கு போய் நமக்கு ஞாபகம் வரும் திருப்பி அங்கேருந்து ஓடி வரணும் மீட்டிங் டைம் டிலே ஆகிடும் அது நம்ம பெர்மிஷன் கேட்கணும் ஸோ ப்ரொஆக்டிவாக நம்ம வந்து ரிமைண்டரை வச்சுக்கிட்டா அது ரொம்பவே நல்லது இது நம்ம மறக்கக்கூடாது அடுத்து வந்து அன்னெசரி கால்ஸை வந்து நம்ம எங்கேஜ் ஆகும் இருக்கிறது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கால்ஸ் ஒரே ஒர்க் இருக்கும் போது பேங்க்கு லோனு இன்சூரன்ஸ் பாலிசி இது வந்துட்டு இருக்கும் அதில் எங்கேஜ் ஆகி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொன்னோம்னால் நிறைய டைமிங் ஆகிடும் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது அந்த டைமிங்கை நம்ம ஒர்க் பண்ணுற நம்ம வந்து நம்ம காட்டினோம்னா நம்ம சீக்கிரமாக ஒர்க்கை முடிக்கலாம் ஸோ இந்த வைக்கலையும் இது ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம வீட்டில் வந்து ப்ரைவேட்டாக கொயிட்டான இடம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இன்னொரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் வந்து நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன் அது ஒன்றும் கிடையாது நம்ம யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன் கொஞ்சம் நல்ல ஹெட்ஃபோனை நம்ம வாங்கிட்டு வெளியே இருக்க நாய்ஸ் நம்ம கேட்காத மாதிரி ஹெட்ஃபோன் வாங்கிட்டோம்னா நமக்கு நம்ம பிரைவேட்டாக நம்ம ஒர்க் பண்ணால் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் அதாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதே இது எல்லாத்தையும் விட்டுன்னு முக்கியமான பாயிண்ட் நம்ம பிரேக்கு டேக் அ ரிட் பிரேக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒன் ஒன் ஹவர் ஒன்றரை ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாவது பிரேக் எடுத்துட்டு நம்ம கண்ணுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும் நம்ம பாடிக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஸோ அந்த நம்ம ஹெல்த்து எஃபெக்ட்டாகவும் இருக்கும் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் நிறைய டாக்டர்ஸ் பேசி நம்ம வந்து கண்டினியூஸாக டூ ஹவர்ஸ் நம்ம உட்காந்தோம்னா இட் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்ணுற மாதிரி நிறைய டாக்டர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் ஸோ நம்ம கண்டினியூஸாக உட்காரதும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதி அட்லீஸ்ட் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒன்று எடு டெஸ்க்கை விட்டு எந்திரிச்சு போய் நடந்து வந்தால் அது ரொம்பவே நல்லது நம்ம நெக் பெயின் அவாய்ட் பண்ணலாம் பேக் பெயின் அவாய்ட் பண்ணலாம் நம்ம கண்ணுக்கும் ஸ்ட்ரெஸ் வராது நம்ம பிரேக் கொடுத்தோம்னா அது ரொம்பவே முக்கியம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் மிங்கில் பர்சனல் ஒர்க் அண்ட் ஆஃபிஷியல் ஒர்க் அட் த சேம் டைம் நம்ம பர்சனலாக ஒரு ஒர்க் இருக்கிறன்னா மார்னிங்கே நம்ம டிசைட் பண்ணிக்கணும் இந்த டைமில் கடைக்கு போகணும் இந்த டைமில் நம்ம வந்து மீட்டிங் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கை பிளான் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ அந்த வகையில் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வேலை செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் இன்றைக்கி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அது எப்படி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை நான் பாய்னா பேசின டிப்ஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஓரளவு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணலான்றது என்னோடய கருத்து கண்டிப்பாக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போட போட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ரீச் ஆகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் யுவர் வேல்யூபுள் டைம் ஸ்டே ஹோம் ஸ்டே ஹெல்த்தி இது லாக்டவுன்னால் யார் மேக்சிமம் வந்து எமர்ஜென்சி கேஸ் இல்லாமல் வெளியாரி போயிட்டு மாட்டிக்காதீங்க டேக் கேர் இன்னொரு மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் விடைபெறுவது உங்கள் நண்பன் சரோ ஜெய்ஹிந்த்